சொல்லுங்க. என்ன பயமா? திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே, என் நினைவுகள் அலைகிறதே. மொழியின்றி வாழ்கின்ற ஊமைகளாய் மௌனங்கள் கனக்கிறதே, சில மௌனங்கள் கனக்கிறதே. சுடும் வெயிலென நொடிகளும் நகர்கிறதே, அதில் சுட சுட என் உயிர் நனைகிறது. சில நேரங்களில் எழும் ஆசைகளால் நம் பாதை மாறுதே, அந்த எண்ணங்களை தினம் சுமந்திடவே உயிர் துணையை தேடுதே. திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே. இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஹாஸ்டலுக்கு போனோம், வண்டி எடு. என்ன
நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். யாரா உன் அடிச்சது? ஏ மச்சான், யாரா அடிச்சது சொல்றா? ஏண்டா கமெண்ட் இருக்க கேக்குறோம்ல சொல்றா. டே, உன்னை அடிச்சது எங்களுக்கெல்லாம் வலிக்குதுரா. யாருன்னு சொல்றா? இப்பவே தூக்கிடுவோம். டே, பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம், விட்டுருங்கடா. நீ என்னடா பண்ணுவ? எல்லாம் அந்த தேன்மொழி பண்ற வேலை. என்னை பத்தி எல்லாரும் பேச, ஆனா தேன்மொழியை பத்தி பேசாத. அவ ரொம்ப நல்லவடா. டே, ஆமாடா, அவளை பத்தி பேசினா உன்ன தாங்க முடியல. அது மாதிரிதான் உனக்கு ஒண்ணாச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. டேய், உனக்கு வேணா முக்கியமா இருக்கலாம். டேய், எங்களுக்கு நீ தானா முக்கியம். டேய், உனக்கு கேளுடா. டேய், மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். பை பை. அப்புறம் இந்த கேட்டு வருமா நிக்கிறான் பாரு, இருக்கு பையன். இவ மாதிரி நீ தருவா நிக்கணும். தேன்மொழி வரேன் கார்த்தி. அப்பதான் தேன்மொழியோட டைரி எனக்கு கிடைச்சது. ஜனவரி 28 தேதி